அங்கிள் மாதிரி கட் பண்ணு. நீ யூடியூப் சேனல் வந்துடுவா. நெத்திலி இது அப்படியே தேராங்கண்ணின்னு சொல்லுவாங்க. தேராங்கண்ணி நெத்திலி கழுவிட்டு சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே சரியாக ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். சிஷ்டி பாய் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோவில், சிஷ்டி பாய் மசாலா வந்து வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கடையில் தான் வாங்கணுங்கிறத வீட்டில் கையில் ரெடி பண்ணுறது எப்படின்னா, காஷ்மீர் மிளகா 1/4 கிலோ, நீட்டு மிளகா 1/4 கிலோ, ஒரு கையால் ஒரு பூண்டு, அந்த பூண்டை நல்லா காய வச்சுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், இதை நல்லா பொறுக்க வேக வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு லவங்கப்பட்டை போட்டு மொத்தமாக அப்படியே அரைச்சி வச்சுங்க. சூப்பராக இருக்கும், நல்லா மசாலா அது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். கறி வறுக்கலாம், மீன் வறுக்கிறதுக்கு இந்த மசாலா தான். அதுதான் சிக்கன் மசாலா கடையில் கொடுக்குறது. இதை நம்ம கடையில் வாங்கிக்கலாம், இதை வீட்லேயே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த நெத்திலி ஃப்ரை பண்ணுறது அந்த மசாலா. தேராங்கண்ணி நெத்திலின்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இதுலேயே முள்ளும் எடுத்துருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடுமுள்ளை ஈஸியாக எடுத்துருவாங்க. நடுமுள்ளை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க சதையாகவே. எங்கள் வீட்டில் கூட ஆமாண்ணா, எங்கள் வீட்டில் கூட எடுத்துருவாங்க. இப்படி கிழிச்சிடுவாங்க. கிழிச்சிட்டு கிழிச்சு இந்த ரெண்டு பக்கமும் கிழிச்சு வச்சு சதையை எடுத்துருவாங்க. இப்படி எடுத்துட்டு இந்த முள்ளை எடுத்துருவாங்க. இந்த வால் வந்து இப்படி கிழிச்சு வரணும். இந்த மாதிரி கிழிச்சு அப்படியா முள்ள தனியாக வந்துருச்சா, இப்படி ஃப்ரை பண்ணுவாங்க. அவங்க 1000ஆமா, 1000 அவங்க 1000 செம்மையாக இருக்கு பாரு, வேற லெவல். கசை கிசிக்கு அங்கே பாரு, நான் எப்படி முள் எடுத்துனா அதை கேட்டுப்பா, நான் எப்படி முள் எடுத்துனா அதே மாதிரி அவங்க முள் எடுக்கிறான் பாருங்க. வேற லெவல் பாருங்க, நான் எப்படி எடுத்துனா அதை மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. பாருங்க மூஞ்சை காட்டுப்பா, இங்கே பாருமா, நீ மூஞ்சை காட்டினா தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன முள் எடுக்கிறான் பாருங்க, அவர் முள்ள எடுக்கிறாரு பையா. கட் பண்ணிக்க.